இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்காக நம்ம பிடி கல்கட்டை பண்ண போறோம். சோ ஏதாச்சும் தப்பு இருந்தா, நாங்க செய்யற ப்ரிப்பரேஷன்ல தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எங்க பாட்டி கிட்ட இருந்தா நாங்கெல்லாம் குறிப்புகள்லாம் கேட்டு வந்திருக்கோம். அதனால என்னன்னு எனக்கு தெரியாது, நானே தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அதனால எனக்கு தெரியல, ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறிஞர் நான் பண்ணியிருக்கேன்ல, 100 கிராம் பருப்பு. ஓகே, பருப்பு. ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கோம், அது ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஃபுல்லாக. இப்போ வந்து இதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். நம்மளை விட வளர கிடையாது. ஓகே, இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிருக்கு. இது அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இது பிடிச்சி எடுப்போம். மொத்தமாக கொட்டியாச்சு. இப்போ வந்து எந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்தோமோ அந்த அதே கப்பில் அந்த அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். வந்து நம்ம கரண்டி அளவெல்லாம் கலக்க தேவையில்லை, அதுவே கரைஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. இப்போ வந்து 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். இதை வந்து அப்படியே கொட்ட போகிறோம். நான் கொட்ட போகிறேன் எடுத்துட்டு இப்போ கிளற போகிறோம். நம்ம சொன்ன மாதிரியே வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். பாசு பஸ்டி அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், ஏன்னா நம்ம மேலே தெரிச்சிரும். இதுக்குனே மாவு வந்து வறுத்த மாவு தான், அதனால நான் தனியாக வந்து இதுக்குன்னு தனியாக டைம் எடுத்து வறுக்கலை. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல பருப்பு, அதை வந்து போட்டுடலாம். சிறு பருப்பு இது. இப்போ வந்து அது கூட நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம், திருவி வச்சுது. இப்போ ஏலக்காவை இடித்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு போடுறோம். ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு கிண்டி கிண்டிடுவோம். இதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இட்லி பானையில் வச்சு இதை அவிச்சிட்டோன்னா நம்மளோட பிடி கொல்கட்டை ரெடி. இப்ப வந்து இப்ப நல்லா கிளறியாச்சு. இப்ப வந்து இது வந்து ஆறினதுக்கு அப்புறம் நம்ம புடிச்சு கொல்கட்டையா மாத்திடலாம். இட்லி பானையில கொஞ்சம் தண்ணி ஊத்தி முதல்ல அடுப்புல வச்சிருவோம். இட்லி கட்டை மேலே இப்ப வந்து பட்டை வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ள இருக்க தண்ணி. அந்த இந்த பாத்திரம் சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம பண்ணி வச்ச மாவில் கொல்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு சாதா பாவத்தில் வச்சுட்டு நம்ம கையோட அடையாளம் பண்ணி நாலு ஊர் கொல்கட்டையும் நான் பண்ண 2வது ஞாரம் இதுவரை குட்டி குட்டியாக போடுங்க. இந்த எல்லா கொல்கட்டையும் பிடிச்சாச்சு. இப்ப பிடி கொல்கட்டை இங்க இருக்கு, அவிச்சு எடுத்துடலாம். இப்ப இந்த பிடி கொல்கட்டைக்கு வந்து ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது, வெறும் 5 to 10 minutes. இப்போ வந்து நம்ம கொல்கட்டை வச்சு ஒரு 5 to 15 minutes ஆயிருக்கும். இப்போ வந்து நல்லா ஆவியர் ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் அது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். வாங்க கருத்து பார்க்கலாம். வாசையே தூக்குது ஆவி.
இப்ப வந்து இது வந்து நல்லா அவிச்சிட்டு ஸ்மெல்லே அப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சாப்பிட. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு வந்து இந்த பிடி கொலுக்கட்டையை வச்சு பூவெல்லாம் போட்டுட்டு பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட போறோம். கையால செஞ்ச புடி கொலுக்கட்டை இங்க ரெடியா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்படிதான் டெக்கரேட் பண்ணுவோம். நாங்களே இந்த எங்க வீட்டுல இருக்க ஒரு பெரிய புளியார் நடுவுல இதுதான் எப்பவுமே இருக்கும். எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கோம். அகர அருகம்பில்லு இந்த ஒரு பூ வைப்பாங்கல்ல அது அது எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இந்த கண்ணு மட்டும் விட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் அங்கே என்ன பண்ணோம் தெரியறதுக்காக கண்ணு வாங்கி மட்டும் வாங்க. இப்போ வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் இது பண்ணுவோம். நான் வந்து ரெண்டு விளக்கு ஏத்திட்டேன். இப்ப வந்து சவனும் சுபஸ்டியும் ஏத்துப்பாங்க. அப்படிங்க. சூப்பர். கைட்டு ரூம் கேண்டல்ல பண்றேன். இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா பசங்க விரும்பி செய்யணும்னு நினச்சாங்க. அதனால நான் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு குழந்தைங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பிள்ளையராக இருக்கட்டும், அது போட்டிருக்க பூவாக இருக்கட்டும், இந்த கொலுக்கட்டையாக இருக்கட்டும், கொலுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு மட்டும் சொல்லி கொடுத்தோம். மற்றது அனைத்துமே வந்து இவங்களோட ஐடியா தான். எஸ் பெஸ்டி, உங்கள் ஐடியா தானே? எஸ். கூட ஐடியாவுக்கு முதல்ல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொலுக்கட்டையை தூக்கி இவர் வாயில வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு வாய்க்கொலுக்கட்டை எடுத்துக்குவோம். எடுத்துங்க சுபஸ்ட், எடுத்து சாப்பிடுங்க. பிள்ளையார் வச்சுட்டு சாப்பிடு. வாவ், செம டேஸ்ட். தம்பி பிள்ளையார் இதை எடுத்து கொலுக்கட்டை எப்படி 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 இருக்கு சுபஸ்டி? ஸ்டவன் ரேகா நீங்க செஞ்சது அப்ப வந்து நம்ம ஒரு பஜனை பண்ணிடுவோம். செமையா இருக்கு, உண்மையிலே நல்லா வெந்திருக்கு, செமையா இருக்கு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட இல்ல நீங்களே இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, உண்மையிலே நல்லா வரும். Until then, this is Lake from 3 channel. Hi. Bye. Bye. Bye.